ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். உலகமெங்கிலும் இந்த கொரோனா வைரஸானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே இருக்கு. அந்த வகையில் மேலும் ஒரு பரபரப்பு, மேலும் ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த கொரோனாவினால உலக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறாங்க. சரி, ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இத்தனை நாட்களாக ஒரு நாளில் எவ்வளவு எண்ணிக்கை இருக்குது, எவ்வளவு பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா உலக சுகாதார நிறுவனம். அந்த அடிப்படையில் இந்த நேற்று ஒரு நாள் முழுக்க உலகமெங்கிலும் உலக சுகாதாரம் கணக்கு போட்டு பார்த்ததுல 100,400க்கும் மேற்பட்டோர், அதாவது கிட்டத்தட்ட 100,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இத்தனை நாட்கள்ல, அதாவது எப்போ வந்து உலகம் முழுக்க பேரிடர்னு அறிவிக்கப்பட்டுச்சோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எட்டப்படாத ஒரு எண்ணிக்கை, அதாவது ஒரே நாள்ல 100,000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு இந்த கொரோனா. அதே போல இன்னொன்னு கூடுதலா சொல்றாங்க, இது ஒன்றும் உண்மையான எண்ணிக்கையா இருக்காது, இதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா பல நாடுகள்ல கேஸ்களை உண்மையா வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எண்ணிக்கை, அதாவது இந்த டெஸ்டிங் எண்ணிக்கையுமே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கொரோனா பாதிப்பினால அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் வரிசையில முதலிடத்துல அமெரிக்கா தான் இருக்கு. இதற்கடுத்த நிலையில தான் ரஷ்யா, பிரேசில், இங்கிலாந்து போன்ற நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு டெட்ரோஸ் அதானம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸிலிருந்து நாம மீண்டு வருவதற்கு இன்னுமே நீண்ட நாட்கள் ஆகும், வேற வழி கிடையாது. அதே போல மிக முக்கியமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகள் இந்த கொரோனா தொற்றினால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சந்திக்கவும் போறாங்க. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையில ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மெலிடா உஜ்னோவிக் அவர்கள் ரோஷியா 24 அப்படிங்கிற ஒரு வானொலிக்கு பிரத்யேகமா ஒரு பேட்டி அளிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இன்னுமே மக்களை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு தான் உள்ளாங்கிட்டு இருக்கு. மிக நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸானது முதல் முறையாக எங்கெல்லாம் தோன்றுச்சோ அந்த இடத்துலலாம் நிச்சயமாக இரண்டாவது முறையாக ஒரு அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இது இரண்டாவது அலையாக வீசுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பதற்றம் அனைத்து தரப்பு மக்களிடம் ஏற்பட்டிருக்கு. மிகவும் முக்கியமாக தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, அவங்க தொடர்ந்து எல்லா விதமான டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நாட்கள் செல்ல செல்ல ரஷ்யாவில் இதனுடைய கொரோனாவினால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகிட்டே போகுது. இந்த கொரோனாவினால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை நேற்று மதிய நிலவரப்படி 3,08,705 பலியானவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3,000 நெருங்கிக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவில் மட்டுமே. ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும், உலக சுகாதார நிறுவனம் கொடுக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை மணியானது அனைத்து தரப்பு நாடுகளும் எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இரண்டாவது அலை வீசினால் அதை எப்படி இந்த மருத்துவ உலகம் சந்திக்கப் போகிறது அப்படிங்கிறத. நன்றி, மற்றும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.